ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர். இந்த விட நம்ம என்னுடைய பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 1-12 வரை பள்ளிகள் திறக்கும் தேதிகள் குறித்த சட்டம் பள்ளி கல்வித்துறை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு எப்போது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூல் ரீஓபன் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. June 10 கண்டிப்பாக பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ அதன் அடிப்படையில் ஒரு June 10 பள்ளிகள் திறக்கப்படும். தமிழ்நாட்டில் 10, 11, 12 வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு ஏற்கனவே முடிந்துவிட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, June 10 பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியாகி உள்ளது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ June 10 ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணால் மட்டும்தான் ஃபஸ்ட்டு மிட்டம் குவார்டர்லி இந்த மாதிரி கரெக்டான டேட்டில் வந்து நடத்தி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கல்வித்துறை ஆலோசனை பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா June 10 பள்ளிகள் திறப்பது தொடர்பான ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ஸோ இதான் அந்த அப்டேட்டு பள்ளிகள் திறப்பது தொடர்பாக. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, June 10 பள்ளிகள் திறப்பது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட இருக்கிறது. பள்ளிகள் திறப்பது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் வரும் 27 நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது. கோடை வெப்பம் காரணமாக June 2 பள்ளிகள் திறப்பு தள்ளி போகும் என கூறப்பட்ட நிலையில், கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அகாடமிக் ஷெடியூலை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பள்ளிகளை வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா June 1 பள்ளிகள் திறக்கப்பட இருக்கிறது. இதனால் June 4 தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு June 7 or 10 பள்ளிகள் திறப்பது குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படும். ஸோ ஏற்கனவே ஃபைனல் பண்ணிட்டாங்க, June 10 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு அந்த பாட புத்தகங்கள் அனுப்பும் பணிகள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அகாடமிக் இயர்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அதுக்கான கேலண்டர் தயாரிக்கக்கூடிய பணிகள் எல்லாமே தீவிரமாக நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு. வீடியோ பண்ணுறத ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காத மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.